நிலுவையில் நான்கு வழிச்சாலையாக இருந்தாலும் இரட்டை ரயில் பாதை திட்டங்களாக இருந்தாலும் இதுபோன்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். இது போக நாம் திட்டமிட்டு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனை, ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவமனையை பன்னோக்கு மருத்துவமனையாக மாற்றுதல், இதுபோல் ஏராளமான திட்டங்கள், ரப்பர் பூங்கா போன்ற விஷயங்கள், துறைமுக திட்டம் வந்து பெரிய அளவில் மக்கள் இந்த ஒரு இஷ்யூ உண்டு பண்ணிட்டு. தேர்தல் நெருங்கி வரும்போது எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு தங்களுடைய சாதனையை சொல்வதற்கு கடுகளவு கூட வாய்ப்பில்லாத நிலையில் ஜாதிய ரீதியாக மத ரீதியாக உணர்வுகளை தூண்டிவிட்டு அதில் குளிர்காய வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு சில விஷயங்கள் பரப்பப்படுகிறது. மக்கள் அதை நம்ப வேண்டாம் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். ரெண்டு ஆண்டாட்டு நான் எந்த முயற்சியும் பண்ணலை, எந்த திட்டத்துக்கும் நான்கு வழிச்சாலைக்கு நான் முயற்சி பண்ணலை, இரட்டை ரயில் பாதைக்கு பண்ணலை, எதுவுமே பண்ணலை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மாவட்டத்து மக்கள் புதிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதெல்லாம் செய்யக்கூடிய பொறுப்பில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை நான் பலமுறை சந்தித்த போதும் அவருக்கு சொன்ன விஷயம், நாம் எடுத்து சென்ற திட்டங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள், உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன் என்று சொன்னேன். ஆனால் அவங்க வரல திருப்பி. சரி, அதுக்கு நடந்து போன விஷயம். அதனால் எந்த விஷயத்தையும் நான் முன்னெடுக்காத ஒரு நிலையில் மாத்தாண்டம் பாலம் ஆடுதுன்னு சொன்னாங்க, கட்டி முடிக்கப்பட்ட பாலம் ஆடுதுன்னு சொன்னாங்க. அது யாருடைய கண்ணுக்குன்னு தெரியல, காங்கிரஸுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, ஆறு எம்எல்ஏக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, திமுகவுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, மக்களுக்கு கண்ணுக்கு தெரியலை. எலெக்ஷன் முடிஞ்சது, பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பாலம் ஆடுறது நின்று போச்சு. இதே போல் எத்தனை விஷயங்களை சொல்லணும். இதன் பின்னால் மிகப்பெரிய சதி இருக்கின்றது. இதை என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ டெண்டர் வந்து கவர்மெண்ட் துறைமுகம் வராது என்ற உத்தரவாதத்தை பிஜேபியோ வேட்பாளர்ங்கிற முறையில் நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக? சார், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், நாமே தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறோம். மக்கள் விரும்பக்கூடிய திட்டங்கள் கொண்டு வரப்படும். விரும்பாத திட்டங்கள் வராதா? எப்படிங்க விரும்பாத திட்டங்கள் வராதா? நீங்கள் நெகட்டிவாக சில விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் பாசிட்டிவாக பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்கள் கூட்டணியில் உள்ள அதிமுகவை சேர்ந்த தளவாய் சுந்தரம் வந்து நேற்றுக்கு வந்து இதற்கான வந்து அந்த அனுமதியை வந்து தமிழக அரசு வழங்காதுன்னு அவருடைய கருத்து சொல்லியிருக்கிறார். இல்லை, இப்போ அந்த டெண்டர் போட்டது வந்து பொய்யா? அந்த டெண்டர் ஓப்பன் பண்ணிட்டு வந்தது இது, அதாவது அஞ்சு வருஷமாக நான் முயற்சி பண்ண நேரத்தில எல்லாம் இது போன்ற விஷயங்கள் வெளிவரல. இப்போ எப்படி வருது? எலெக்ஷன் அறிவிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி வருது? இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாவட்டத்தின் மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் உள்ள விஷயங்கள் நிறைவேற்றப்படும்.